ஏன் வந்து எல்லாம் இந்த முன்னாடி இருக்கிற மூடி கழட்டினீங்கன்னா தான் மூஞ்சியே தெரியும். ஓ ஓகே. சடனாக நான் ஒரு நிமிஷம் வந்து ஏன் எல்லாம் கருப்பாக தெரியுது, ஏன் லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன், ஏன்னா கண்ணாடி போட்டால் தான் ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்ணாடி போட்டால் தான் நீங்களும் வந்து பாப்புலர் யூடியூபர் ஆகலாம், கண்ணாடி போட்டால் நீங்கள் பாப்புலர் ரீல்ஸர் ஆகலாம், டிக்டாக்கர் ஆகலாம், மோஜர் ஆகலாம், ரொப்போசர் ஆகலாம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் கண்ணாடி போட்டு ஸ்டைலாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து இனிமேல் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணோம். சின்ராசு ஸ்டார்ட் பண்ணலாமா? யா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல்ஸ் கஷ்டங்கள். இந்தியாவோட நேஷனல் ஹாபி எது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரிக்கெட், ஹாக்கியா, அப்படிதான் நீங்க படிச்சீங்களா? இந்தியாவோட தேசிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்பா விளையாட்டு. அதனாலதான் 130 கோடி. அந்த விளையாட்டை மட்டும்தான் நம்ம ஊரில் ஒழுங்காக விளையாண்டுருக்கேன். ஹாக்கி ஒழுங்காக விளையாட்டு தாக்கிடா எல்லா ஒலிம்பிக்ஸ்லயும் கோல்டு மெடல் அடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்தியாவோட நேஷனல் ஹாபி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டிவி பார்க்கறது இல்லை, யூடியூப் பார்க்கறது இல்லை, டிக்டாக் ரீல்ஸில் இருக்கிறது, மோஜில் இருக்கிறது, டக்கா டக், ரொப்போசோ அப்படின்னு இதில் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு இந்த ஹாபியில் மட்டும்தான் தனியாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சிங்கம், புலி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த என்டையர் அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து நம்ம இருக்கிறது இந்த நேஷ்னல் ஹாபி. இந்த மாதிரியான இந்த ஆப்ஸ் தான் முன்னாடி டிக்டாக் மட்டும்தான் இந்தியாவோட நேஷ்னல் ஹாபியாக இருந்துச்சு. டிக்டாக் என்றைக்கு அனுப்பிச்சதுலேருந்து இவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இதில் இருக்கிற கிரிஞ்செல்லாம் பார்த்தா நம்மளாம் டெய்லி அசிடிட்டி டானிக் குடிச்சாகணும். ஒவ்வொரு நாளும் நல்லா ஒரு ஜெலிசல் பாட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் உடனே சொல்லிடுவீங்க, யூஆர் பொறாமப்படுற, நீ வந்து பொறாமப்படுற, அவங்கள பார்த்து நீ புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு. ஹோலி பக், லெட்ஸ் பிகின் த ஃபன். ஃபுல் டாப்லெஸ், ஓப்பனிங் ஷர்ட்ஸ் அண்ட் ஸோ செக்ஸி. வாட்டரில் வேற நனைஞ்சிருக்கிறாரு. குத்திட்டாக்களா? குத்துராய போட்டு கவரை தம்பி. நான் கூட ஐ தாட் இட்ஸ் அ செக்ஸி வீடியோ நினச்சேன். ஒரு ஷர்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல் டாப்லெஸ்ஸாக இருந்தார், ஃபுல்லாக வெட்டாக இருந்தார். ஸோ ஐ திங்க்ஸ் அ மூடும் வீடியோ நினச்சா குத்தி குடல உருவராங்க. ஆபாசமாக காட்டணுமா உனக்கு? அப்போ பண்ணி போயில அலைடிய காம கொடுரா. அடுத்தது யாரு, என்ன வீடியோ அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ வடக்கணுங்க பார்த்தாலே தெரியுது, அவங்க மண்டை வெட்ட பார்த்தாலே தெரியுது. இடிச்சிட்டாங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். ரோட்டில் நானும் பார்த்துட்டேன் இந்த வடக்கணுங்க பண்ணுற வீடியோவில். ரோட்ல போறப்போ ஏன் ரோட்ல இடிக்காம உங்களால போக முடியாதாட்டு? தேசிய லெவல்ல ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. தோல் இடிக்கிறது வந்து சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஏ செண்டிமெண்ட் வில்லன்றா, ஏ இது இந்தி செண்டிமெண்ட் வில்லன்றா, இது சூப்பர் செண்டிமெண்ட். எங்க மாதிரியா ஒன்று மாதிரியே ஒருத்தர் பண்றாயா? நீங்க லோக்கல்ல பண்ற அவன் அங்க என்ன, அவன் நிறைய முடிய பார்த்து நிறைச்சு முடி வச்சிருக்கா. ஸ்டில் பீப்புள் இதெல்லாம் வாட்ச் பண்றாங்கல்ல, ஸ்டில் பீப்புள் ஆர் என்ஜாயிங்ல. நம்ம ஊர்ல வந்து எது வைரல் ஆகுது, ஏன் வைரல் ஆகுது அப்படின்றது யா நோபடி நோஸ். யா ஐ திங்க் மோடிஜி இல்லை உங்களை தான். டிஜிட்டல் இந்தியான்னு நம்ம மிஷன் நோக்கி போகிறோம், பட் வந்து யூ ஷுட் பி டேக்கிங் கேர் ஆஃப் தீஸ் திங்ஸ். வைரல் அப்படின்ற மட்டும் கண்ட கழிச்சடையெல்லாம் வைரல் பண்ணுறாங்க. இந்த பாருங்களேன், யூ சீ திஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கே கோவம் வருதுல்ல, என்ன கழிச்சடையுது? டக்கு ட்ரு டக்கான் டீம் டக்கான் டீம் டக்கான். இது என்ன வைரல், எதுக்கு வைரல்? எப்படி இப்போ இது வைரல் ஆகுது, ஆனால் இது ஏன் வைரல் ஆச்சு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல ஒரு 300 பேர் இதை போடுறாங்க. இந்த இங்க பாருங்களேன் இவனை. Okay, let's try it. What's more, I am also excited. உனக்கு என்னபடி வந்தா மச்சான் முக்கியம்? அடுத்ததாக திஸ் கை என்ன எதுவாக இருந்தாலும் என்ட்டையும் சொல்லியிருக்கல. வெரி க்யூட். நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றி இருந்தேன். உனக்கே எப்படி இருந்திருக்கும்?
நீங்க ரெண்டு பேரும் தான் உலகம்னு இருந்தால அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்கு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லடா, அப்படியே நில்லு. I can't understand. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தா தான் தெரியுது. அவரை கழட்டி விட்டுட்டு இவன் எங்கேயோ டீ குடிக்க போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீ குடிக்க போனதுனால என்ன விட நீ அவனுக்கு முக்கியம் இல்லை, டீ குடிக்க அவனோட போயிட்டேன்ற மாதிரி தான் பேசுறான். இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதைன்னு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? You are not understanding 2K kids. ரொம்ப சிம்பிள் போல. அடுத்தாக இந்த யா நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவரு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா. இடைப்பட்ட கேப்ல நிறைய 192K ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. என்ன பண்றாரு தம்பி, ஏதாவது டெவலப் ஆயிருக்கிறாரு அப்படின்னா? எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துச்சு. இப்பதான் இப்படி இவ்வளவு முடி வச்சிருக்கிறாங்க, எனக்கு வீட்டுல எப்படி விடுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இவங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் தேடி வந்தேன். தம்பி வீடியோ போட்டிருக்காப்ல, நல்லா தானே இருக்கான். ஏ பியூட்டிஃபுல் யா, ஏ இங்க போறியா, ஏ நல்லா இருக்கு தம்பி. அது எப்படி தம்பி அப்படி வளர்ந்துச்சு புத்து மாதிரி? இதெல்லாம் முடியா மூஞ்சி போறானடா, எதுக்கு ஏத்தி விட்டு ஒருத்த போற ஏதே முடிய. சோ இங்க ஒரு சம்திங் இன்ட்ரஸ்டிங் இஸ் தேர். யா லெட்ஸ் see. அடுத்து ஒரு நாய் அண்ட் ஒரு பாய், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ நாய் என்னமோ கேக்குது. என்ன கேக்குது? நீங்க என்னடா வேலை பார்த்திருக்கீங்க? ஓகே, அண்ட் லெட்ஸ் கம் டு த மெயின் எலமெண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் அண்ட் லெட்ஸ் பிளே. நைஸ். நெக்ஸ்ட். இத்தனை வாரமான ரீல்ஸ் கஷ்டங்கள் போடாம வச்சிருந்தது என்னோட மிஸ்டேக்னு இப்ப புரியுது. ஐ ரியலைஸ் இட். மன்னிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் யா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்த ரீசன்ட் க்ரிஞ்ச் வீடியோஸ் எதாக இருந்தாலும் அண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் யா ஒரு க்ரிஞ்ச் வீடியோ பார்த்தேன். வேற யார்? மாபு கிரிஷ் தான். வாட், மாபு கிரிஷ் யூடியூப் வந்துட்டாரா? ஓ மினி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குமே.